எல்லாருக்கும் வணக்கம். புது விதமான ஒரு வீடியோ வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். என்ன நீங்கள் சொல்லுங்கள். திகிலான ஒரு அனுபவமாக இருக்கணும் அப்படின்றதுக்காக வந்து இந்த வீடியோ வந்து நாங்கள் எடுக்க போகிறோம். பேய் பங்களா தேடி கண்டுபிடிச்சி வந்திருக்கிறோம், உள்ளே போக போகிறோம். ஒவ்வொருத்தருக்கும் வந்து இது வந்து புதுவையான ஒரு அனுபவமாக இருக்கும் அப்படின்றத சொல்லிக்கிட்டு இந்த வீடியோ வந்து ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க, நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க, நான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வெடிக்குள்ள போகலாமா? இல்லை, பங்களாக்குள்ளே போகலாம். இப்போ உள்ள வந்துட்டோம். உள்ள வந்தான்னு பார்த்தோன்னா இது வந்து ஹைவேல மேலே இருக்கிற பங்களா. இன்னும் நீங்கள் அந்த கேமரா ஆன் பண்ணிடுங்க. என்ன சத்தம் கேக்கு? ஷூ சத்தமா? இங்கே வந்து பார்த்தோன்னா கீழே ஆஃபீஸ் கிரவுண்ட் ஃப்ளோர் ஆஃபீஸே வந்து கொஞ்சம் பயமாதான் இருக்கு. போகிறோம். இதில் இந்த பில்டிங்கில் வந்து என்ன அப்படின்னா, பார்த்தோங்க பயம். நீங்கள் அது சத்தம் போடுறது எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குங்க, தர்றாகுது. இதுவும் ரெஸ்ட் ரூம் போல். உள்ள போகலாமா? ஹலோ, என்னாச்சு? பார்த்துக்கோங்க. ஒவ்வாலா பார்த்தீங்க அப்படின்னா நான் உள்ள போகிறேன். இரு, ரெஸ்ட் ரூமில் பாட்டு வரேன். என்ன கண்ட கருமாந்திரம்லாம் கிடக்குது. ஆனால் எல்லாத்தையும் அடித்து உடைச்சிருக்கீங்க. ஜன்னலே இல்லை, எல்லாத்தையும் பிச்சு எடுத்துகிட்டு போயிட்டாங்க கூட. ஆ, சொல்ல மறந்துட்டேன். இந்த பில்டிங்கில் என்ன நடந்ததுன்றதை வந்து பார்த்தோம் அப்படின்னா, இது வந்து ஒரு ஆஃபீஸ் பில்டிங்காக இருந்திருக்கு. இல்லை, சட்டியெல்லாம் கிடக்குது. இங்கே என்ன இருக்குது? அந்த கேமரா ஆன் பண்ணிருக்கீங்களா? அதை ஆன் பண்ணிக்கோங்க. இதில் என்ன இருக்குது? ரெஸ்ட் ரூம் தானா? இது என்னது இப்படி? ஓ, யூரின் டப்பா. பார்த்தோம் அப்படின்னா இங்கே அந்த அளவுக்கு ஒன்றும் கிடையாது. பக்கத்தில் அங்கே ரூம் ரூமாக இருக்குது, அங்கே போய் பார்க்கலாம். இதில் வந்து போன டைம் நாங்கள் வீடியோ எடுக்க வரும்போது ரெண்டு பேர் வந்துட்டும் வந்தோம், நானும் முத்து மட்டும் வந்தோம். என்னாச்சு அப்படின்னா, முத்து என்னாச்சு போன விட வரும்போது லைட்டு வெளிச்சம் பத்தலை. அதனால் என்ன பண்ணோம்? ஏ, என்ன பண்ணுறீங்க? இங்கே யார் இருக்கா? என்ன என்ன கிராஸ் பண்ணிச்சா? யார்? யா, ஆள் இருக்கா? ஆள் இல்லை, ஏதோ கிராஸ் ஆச்சு பிளாக் கலரில். யார்? யா? ஏ, உடம்பெல்லாம் ஃபுல்லு இருக்குது. இந்த ரூம் இந்த ரூம் இல்லைங்க, நீங்கள் குடிங்க, நான் போகிறேன். ஆ, லைட்டு கொண்டாங்க, டச் லைட்டு கொண்டாங்க. ஆ, பார்க்கலாம். வெளியே ஒரு ஆள் நிற்கிறாங்க. என்ன நடந்ததுன்னா, இந்த பில்டிங்கில் வந்து ஒர்க் பண்ணுறவங்க வந்து இதாகிடுச்சாங்க, ஏதோ சொன்னாங்க. அந்த கதையெல்லாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக சொல்கிறாங்க. ஆனால் எது உண்மை எது பிடிக்கின்றது தெரியல. என்னமோ நீங்கள் கேள்விப்பட்டிருந்த யாரோ வந்து ஏதோ சம்பவமாகி ரொம்ப நாளாக வந்து ஒரு சைக்கோ வந்து சுற்றிக்கிட்டு இருக்கான்னு சொல்லி நான் கேள்விப்பட்டேன். இல்லை, கம்பெனி நல்லா இருக்க போகுது. நல்லா இருக்கிறப்ப ஆஃபீஸாக இருந்திருக்கு.
கேமரா நல்லா கவர் பண்ணுங்க, அப்படியே வைக்காதீங்க, மூணு நாலு சைடும் அவன் டைரக்ட் பண்ணுங்க. ஏன்னா யார் எங்கேருந்து வருவாங்கன்றதே நமக்கு தெரியாது. மொபைல் அது ஆமாம், மொபைல் நிறைய இருக்கு. சரி, இங்கே ஒரு ரூம் இங்கே போகலாமா? சைக்கோ வந்து நல்லா இருக்குது, அது இப்போ ரீசெண்டாக. ஆனால் என்ன இவ்வளோ ஐடி கார்டெலாம் இருக்குது, அதெல்லாம் காட்டாதீங்க, ப்ரௌசரில் காட்டாதீங்க, வேண்டாம், அதெல்லாம் காட்ட வேண்டாம். ஓ, நம்மளோட லெவலா? பக்குன்னு ஆயிடுச்சு. அங்கே போய் பாட்டு வந்துடுவாங்க. ஆமாம், அந்த அந்த ரூம் வேண்டாம். ஆமாம், அந்த ரூம் வெளியே பவர் இருக்கு. நான் லைட் ஆஃப் பண்ணிக்கிறேன். இந்த லைட் தெரியும். நான் மாட்டேன். போன டைம் நடந்தது என்னன்றது டீட்டெயிலாக சொல்லலையில. போன டைம் வந்து பார்த்த அப்படின்னா நானும் மட்டும் வந்தப்போ கரெக்டாக உள்ளே என்ட்ராகிறோம், அந்த மாடிப்பிடிந்த யாரும் வந்து மேலே ஓடின மாதிரி இருந்தது. சடனாக மேலே ஓடவும் எங்களுக்கு அப்படியே இன்னும் இப்போ பாருங்க, இப்போ சொல்லவும் உடம்புலாம் புள்ளி இருக்குது. நான் சொல்லியிருக்கேன்ல, சைக்கிள் யாரும் இருக்காங்க, மாடியில் இருக்காங்க. வண்டியில வரோம், பார்த்துட்டே போறோம். ஹைவே இருக்கிறதுனால கண்ணாடி பீஸா இருக்கு. சரி, நல்ல வேலை இந்த கவர்ஸ் செப்பல் மாதிரி போட்டு வந்ததுனால பிரச்சனை இல்லை. இல்லை அப்படின்னா ரொம்ப சிரமம் தான். ஓ, மேலே விட இது ரொம்ப இதாக இருக்கு. ஆத்தாடி மேலே வேறு இன்னும் மாடி இருக்கா? சரி, ஃபஸ்ட்டு இந்த ரெண்டு ரூமை பாட்டு வருவோம். யார் இருக்காங்க? ஏ, இந்த ரூமில் பார்த்துக்கோங்க. ஏ, உள்ளே யாரும் இருக்கா? ஏ, யாரும் படுத்துருக்காயா? ரெடியா இருங்க, அலர்ட்டாக இருங்க. ஏ, போர்வை என்ன இருக்கு? அவன் போர்வை தானா? எலி வந்து இட்டி பார்க்குதா? என்னடா சத்தம் கேட்டுச்சேன்னு பார்த்தேன், ஆனால் யாரும் இல்லை. ஆனால் எலி இருந்தா அந்த வந்து எட்டி பார்த்துட்டே இருக்கு. அந்த உடம்பு குழந்தைகள் இருக்கு. எம்மா மாரி எலி நீ பக்கம் ஆயிடுச்சு. ஆனால் பின்னாடியே பார்த்துக்கோங்க, டக்குன்னு வந்து பின்னாடி யாரும் வந்துடக்கூடாது. ஆனால் யாரோ இறந்துட்டாதான் வேற சொன்னாங்க. அது அது ஒன்று சொல்கிறாங்க. இன்னொன்று என்ன சொல்கிறாங்க தெரியுமா? இந்த உங்களுக்கு இந்த லைட்டு, நீங்கள் அந்த லைட்டை ஆஃப் பண்ணிடுங்க, செக் பண்ணுங்கள், ஆஃப் ஆகிடும். இந்த லைட்டு கையில் வச்சுக்கோங்க. இந்தாங்க. இன்னொன்று என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, வினோத்து சொல்லுங்கள் சொல்லுங்கள். இது அது யாரோ இருங்க. இந்த எங்கேயோ பேய் விரட்டுறேன் அப்படின்ட்டு இங்கே கொண்டு வந்து விட்டுட்டு போயிட்டாங்களாம். என்னென்ன எப்படி சொல்கிறீங்க? இல்லை அதுதான், ஏன்னா நம்ம இந்த ஏரியாலலாம் வந்து பேய் விரட்டுறது கம்மி இல்லை. நீங்கள் இங்கே நில்லுங்க, லைட் அடிச்சுட்டு இங்கே நில்லுங்க. இங்கே இருக்கீங்க, பயமா? இல்லை இல்லை, இங்கே நில்லுங்க, நான் இங்கே பார்த்துக்கேன்.
நல்லா இருக்கு. உள்ள போலாமா? ஓ போங்க. எலினா எலி உச்சாவா? நீங்க தான் தள்ளீங்களா? கதவு சத்தம் இவர் தள்ளுறாரு. பகீர்னு ஆயிடுச்சு. நல்ல வேலை வரும்போதே ஒனுக்கு அடிச்சுட்டு வந்துட்டோம். இல்லை அப்படின்னா ஃபேண்டை நினைஞ்சோம். அங்கிட்டு பார்த்துக்கோங்க. சடனாக திருப்பணும். ஏய் என்னையா ரூம்? எங்க இருந்தது? என்னது வாய திறந்துட்டுருக்கு? இந்த அந்த ஓட்டைக்குள்ள வாய திறந்துட்டு இருப்பாங்க. புறாவா? நல்ல வேலை. ஏ நீங்க வேற பயமுறுத்தாத, இரு வரேன், இங்க பார்த்துட்டு வந்துடுறேன். ஏ ஏ பாலு, புறா தானே? ஆ புறாதான், புறாதான். வந்துடு, வந்துருங்க. வேண்டாம் வேண்டாம், நீங்க சொன்னது எனக்கு உடம்பெல்லாம் புள்ளிடுச்சு. எப்படி நடந்து இது இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, மேலே வந்துட்டோம், ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்துட்டோம். அன்னைக்கு பார்த்த சைக்கோ வந்து இன்னைக்கு பார்த்துடலாம் அப்படின்னு தான் வந்தோம். ஆனால் என்னது, ஆனால் பார்த்தோம் அப்படின்னா, அங்கே பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் இன்னைக்கு இல்லை அன்னைக்கு வந்து. ஆனால் முத்து நீங்கள் அன்னைக்கு சொன்னீங்கள ஓடுற மாதிரி இருந்ததுன்ட்டு. ஆ மேலே படியில் இப்போ ஏறி போகிறோம். நீ வாங்க முத்து, கூடையே வாங்க. தனியாக விட்டு போயிடாதீங்க. நீ மொட்டை மாடியா? ஏய் செங்கல்லாம் கிடக்கியா? இரு இரு, செங்கல் சைக்கவா இருப்பானா? ஆ தெரியல, கல்லாம் கிடக்கு, கழுத்துக்கு. நீ பார்த்தோம் அப்படின்னா செங்கல்லாம் கிடக்கு. ஏய் லைட்டு வெளியே, லைட்டு வெளியே. ஓ திண்டா, ஏன் வெள்ளையாக இருக்கும் பயன்ட்டேன். இது சிங்கிள்லாம் கிடப்போம்மா? இருக்கு, கீழே நம்ம சத்தம் இருக்கு. இல்லை இதுவா வாங்க. அந்த ரூம் இருப்பான. மண்ணு குட்டி வச்சிருக்க ஜல்லியா? நான் ஆள் படுத்துருக்குற மாதிரியே தெரிஞ்சது. லைட் வெளியில் அடிக்காதீங்க, லைட் வெளியில் அடிக்காதீங்க. இங்கே தான் மொட்டை மாடியில் இருக்கிறோம் நம்ம. இப்போ இங்கே மொட்டை மாடியில் பார்த்தோம் அப்படின்னா, ஏ லைட்டு மூஞ்சில் அடிக்கும், உள்ள என்ன இருக்குன்னு தெரியல. ஆ நான் உள்ளே போகிறேன். அந்த லைட்டை கொண்டாங்க, நினைக்க இந்த இடம் கொண்டாங்க, கொண்டாங்க. நான் உள்ளே போகிறேன். எனக்கு தோணுது வாங்க போயிடுவோம். போலாமா?
செருப்பு பார்த்தாலே பயமா இருக்கு. எத்தனை வருஷத்துக்கு யூஸ் பண்ணுவோம்? ஆமாம், கீழே போயிடலாம். யாரோ நம்மளை ஃபாலோ பண்ணுற மாதிரியே ஒரு ஃபீலாக இருக்குல்ல நமக்கு. ஆமாம், இந்த அது மேலே என்னன்னு பாருங்க, அது பைப் மட்டும் தனியாக ஆடுது பாருங்க. காற்று காடுது யாருமே பயப்படுத்துற. சரி கீழே போகலாமா? என்னமோ சத்தம் கேட்கல. பக்கு பக்குன் இருக்கு. அம்மா இந்த இடம் விசுக்குன்னு தோணுது, வாங்க போயிடலாம். ஏயா கள்ள கொடி தான் எரியுறாங்க. ஏய் இந்த பைப் வரும்போது நம்ம இப்போ நீட்டிட்டு இல்லை 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 நம்ம படிக்கிறதுல வரும்போது இந்த பைப் நீட்டிட்டு இல்லை இல்லை ஏதோ ஒரு அறிவு கட்டிட்டே இருக்கு. யாராவது இருக்கீங்களா? துண்டே இல்லையா? சவுத் துண்டு இந்த சவுத் துண்டே இல்லை நம்ம வரும்போது. வாங்க 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 வாங்க. யாரோ இருக்காங்க நம்மளை போறேன். நான் ஏற்கனவே போயிருந்தா கீழே அண்டர் கிரவுண்ட் போகிறது வழி இருக்கு. வழி இருக்கா போய் பார்ப்போமா? போகணுமா? நான் எதுவும் இருக்க போகிறோமா? வேண்டாம். நான் வரும்போது இந்த திங்க் அச்சலாம் இல்லவே இல்லை தெரியுமா? இங்கே ஆமாம் கீழே போ. ஆமாம் ஆமாம், வேண்டாம். ஆமாம் நீங்கள் ஆ போயிடலாம். ஆமாம் வேண்டாம். ஆமாம் இருக்கீங்களா? பார்க்கிங் அது ஏதோ அறிகுறி காட்டிகிட்டே இருக்கு. எனக்கு எதுவும் ஒரு சரியா பண்ணல. இது இடமே கொஞ்சம் வித்தியாசமா தெரியுது. ஆமா வாங்க போயிடலாம். மாமா அதான் அது
கண்டிப்பாக வந்து இங்கே எதுவும் தப்பான விஷயம் கிளம்பி நேரம் சரியில்லை போதும் வாங்க தெரியுதா பின்னாடி வந்துடக்கூடாது. வந்ததுலேருந்து வந்து ஒரு ஒரு மாதிரியாக அவரோட உடம்புலாம் வந்து புளிச்சுட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா என்னமோ சத்தம் கேட்டுகிட்டே இருக்குது, திடீர் திடீர்னு என்னமோ விழுது. அவன் யாராக இருக்கீங்களான்னு கேட்டதுக்கு அந்த ஒயர் மட்டும் தனியாக ஆடிட்டே இருந்தது. ஓட்டையா ரிஸ்க்கு தோணுது, வாங்க போடலாமா. என்ன நடந்தது? போறேன் மேல சவுண்ட் கேட்குமா? இங்கயா உள்ள மேலையும் பார்த்துக்கோங்க. அதாவது என்ன நடந்ததுன்னா, அப்படியே ஏதோ பேசிட்டு இருக்கிறோம், யாரா இருக்கீங்களா இருக்கீங்களான்னு கேட்டுட்டே வரோம். டம்மன சத்தம் கேட்கும், குப்புன்னு வேர்த்து ஊத்திருச்சு. உள்ளத்துக்கெல்லாம் பாருங்க எப்படி வேர்த்து ஊத்திருக்கு. மூணு பேர் வந்தே வந்து பாத்தீங்க அப்படின்னா, எங்க மூணு பேருக்குமே வந்து வேர்த்து ஊத்திருச்சு. இங்கே பார்த்தோம் அப்படின்னா இப்போ நாங்கள் இது ரிஸ்க்காக தெரியறதுனால நாங்கள் இங்கேருந்து இந்த இடத்த விட்டு காலி பண்ணி கிளம்புறோம். நீங்கள் போயிடலாமா, வாங்க போயிட்டா. நீங்கள் பார்த்துவாங்க, கடைசி வராதீங்க, வாங்க. இல்லை நான் முதல்ல போயிடுறேன், திருப்தியாக இருக்கு. அந்த பக்கமா வழி? ஆனால் இந்த பக்கம், இந்த பக்கம் வாங்க, கீழே பாருங்க. அந்த கேமரா ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ பார்த்தோம் அப்படின்னா நம்ம இந்த பில்டிங்கோட பின்னாடி பக்கத்துக்கு வந்திருக்கோம். இங்கே வந்து பார்த்தோம்னா பெரிய சட்டு ஒன்று இருக்குது. இது வந்து பார்க்கிங்கோட சட்டு, இது வந்து பார்க்கிங்கோட சட்டு. பார்த்தனாலே வந்து முரட்டு பயமாக இருக்குது. ஹைவேயில் இருக்கிறதுனால கொஞ்சம்
இது ஹைவேல இருக்கும்போதே இந்த அளவுக்கு நமக்கு பயமா இருக்கு அப்படின்னா. ஏ லைட்டை கொடுங்க, லைட்டை கொடுங்க, லைட்டை கொடுங்க, இங்கே வாங்க, இங்கே வாங்க, ஏ லைட்டை கொடுவாங்க, லைட்டை கொடுவாங்க, சீக்கிரம் கொடுவாங்க, உள்ளே ஜன்னல்லேருந்து யாரும் எட்டி பார்க்குறான், கொடுங்க கொடுங்க, உள்ளே யாரும் எட்டி பார்த்தா இப்போ அங்கேருந்து இப்போ தானே வெளில வந்தோம், இவ்வளோ நேரம் அங்கே பார்த்தோம், ஒரு சேடா போகுது பாருங்க, இங்கே வேறு கிளம்புறப்போ இவ்வளோ நேரம் தைரியமாக இருந்தாச்சு, இல்லை யாரோ இப்போ எட்டி பார்த்தா ஜன்னல் வழியாக எட்டி பார்த்தா நான் பேசிகிட்டு இருந்தேன், சரி நம்ம முதல்ல கிளம்புவோம்மா இங்கேருந்து, மற்றது அப்புறம் அங்கே போய் பேசிக்கிறோம் வீட்டில் போய், வாங்க இங்கேருந்து தானே அப்போ பார்த்தாங்க, அதுக்குள்ளே எப்படி மேலே போயிட்டு பாங்க, இல்லை அது வழியாக போயிருப்பாங்க, அந்த அந்த கேப் இருக்குல்ல இது வழியாக போயிருப்பாங்களோ, போயிருப்பாங்க போயிருந்தா, சரி வேண்டாம் இன்னோடலாம் போக வேண்டாம், வாங்க போ நம்ம கிளம்புவோம், ஆத்தாடி லைட் ஆஃப் பண்ணியிருக்கேன், இந்த லைட் ஆஃப் பண்ணியிருக்கேன், ஏய் வாங்க 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 சீக்கிரம் வாங்க, இது சரியில்லை, நான் பின்னாடி வந்து எதுவும் கொஞ்சம் காட்டலான்ட்டு பார்த்தோம் அப்படின்னா இது, ஏய் சீக்கிரம் வாங்க சீக்கிரம் வாங்க, இங்கே சரி வராது, வண்டி எடுங்க வண்டி எடுங்க போ, சரி கைஸ் இல்லை ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம், நான் எல்லாருக்கும் வந்து ஒரு தகவல் சொல்லிடுறேன், நான் கூட தைரியமாக வந்துடுவேன், மூணு பேர் போகிறோம், ஒரு வேலை அப்படி தான் சொன்னாப்பில்ல, வீரா வினோத் கொஞ்சம் தைரியமாக இருந்தது, நான் இன்ட்ரோ கொடுக்குறப்பே நீங்கள் பார்த்துருப்பீங்க, நான் பேசல கவராக பார்த்துக்கோங்க, உள்ள கவர் பேசல கொஞ்சம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, கொஞ்சம் கட்ஸாக தான் இருந்தது, உள்ளே போயிட்டு அந்த இதெல்லாம் பார்க்குறப்ப திடீர் திடீர்னு விழுகுது, சவுண்ட்லாம் கேட்குதா, எனக்கு அப்படியே ஒரு மாதிரி கேர் ஆயிடுச்சு, ஐயோயோ இந்த இடத்துல இருந்து முதல்ல வெளில வரணும்னு சொல்லி கூப்பிட்டு அண்ணன் வரமாட்டேங்கிறாங்க என்னென்ன, ஆனால் அதுவும் இல்லாமல் அந்த நம்ம யாராவது இருக்கீங்களான்னு கேட்டதுக்கு அந்த ஒயர் ஆடுன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு அப்படியே வந்து அந்த பொறிப்பொறியாக வந்து உடம்புலாம் குளிர்ச்சிருச்சு, எனக்கு ஆனால் இது ஏதோ ஒரு அமானுஷம் இருக்குது கண்டிப்பாக ஏதோ இருக்குது, ஆனால் இன்னைக்கு வந்து நமக்கு அந்த இது வந்து பார்க்க காட்டி கொடுத்துருக்கு, பட் அடுத்த நம்ம அதுக்கு சான்ஸ் கிடச்சிச்சு அப்படின்னா இன்னொரு வீடியோவில் தெளிவாக மறுபடியும் அவங்களோட பேசுறதுக்கு நம்ம ட்ரை பண்ணணும் கண்டிப்பாக, அம்மாடி கஷ்டம்தான் பாப்போம், கறந்து பார்த்தோம் தெரியுமா உள்ள அந்த கேப் இருந்தது பாத்தீங்களா, அந்த வழியா மேல ஏறி இருப்பாங்களா, வாய்ப்பு இருக்குண்ணா, நம்ம என்ன கண்டமா நமக்கு சவுண்ட் எதுவும் வராது, நம்மளே ஆளா அது வந்து அம்மானிசி சக்தியான்றது நம்ம தெரியல, எதுவா இருந்தாலும் பரவாயில்ல, கண்டிப்பா இந்த தடவை ஒரு நல்ல ஒரு அனுபவமா இருந்திருக்கும்ன்றத வந்து நாங்க நினைக்கிறோம், நீங்க பார்த்தோம் அப்படின்னா நல்லா வரும்போது வீராப்ப பேசிட்டு வந்த வினோத், வீராப்ப வினோத் வந்து இன்னைக்கு வேர்த்து விறுவிறுத்துட்டாப்ல, ஸோ எங்களுக்கே வந்து ஒரு பதட்டமான சூழ்நிலை ஆயிடுச்சு, இந்த இடத்த விட்டு கிளம்புவோம் கிளம்புவோம்ட்டு கிளம்பிட்டோம், ஓகே இது போல அடுத்த ஒரு வீடியோவில் வந்து நம்ம சந்திக்கலாம் அது வேற ஒரு இடத்துல சந்திச்சுட்டு மறுபடியும் இந்த இடத்துக்கு நமக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது நம்ம இந்த இடத்துக்கு வரலாம், அந்த அமானுஷி சக்தியோட இல்லை சைக்கோவை வந்து பார்த்தா நேருக்கு நேராக நம்ம வந்து பேசுறதுக்கு ட்ரை பண்ணுவோம், அப்படி அமானுஷி சக்தி இருந்ததுன்னா அவங்களோட நம்ம பேசுவோம், ட்ரை பண்ணி உங்களுக்கு என்ன ஒரு ஆசைன்றதை வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம இந்த இடத்த விட்டு இப்போ கிளம்புவோம், மறக்காம இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, எல்லாருக்கும் வந்து ஷேர் பண்ணி விடுங்க, ஷேர் பண்ணி விட்டுட்டே இருங்க, அடுத்த ஒரு வீடியோவில் வந்து சந்திக்கிறோம், கிளம்பிக்கோங்க வாங்க ஐயா.